ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதீப் குட்டி சேனல். இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான சைடிஷ் தாங்க குடைமிளகாய் பொரியல். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுருக்கிறேங்க. இதில் ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ கடுகு அண்ட் ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ பெரிய வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஒரு 60-70% நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 2 கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா ஒரு 5-10 நிமிஷம் அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. கேப்சிகமில் பார்த்திங்கன்னா கால்சியம் சத்து அதிகமாகவே இருக்குங்க, அதனால நம்ம அடிக்கடி கேப்சிகம் எடுத்துக்கலாம். இப்போ குழந்தைகளுக்கு கூட நீங்கள் ஒரு 6 மந்த்லேருந்து நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணலாங்க. பாருங்க, நல்லா வதங்கிருச்சு. இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். நம்மளுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், உங்களுக்கு சூப்பராக எல்லாமே வெந்துருச்சு. இப்போ கேப்சிகம் நம்ம மசாலாவோட பச்சை வாசனை நல்லா போய் நல்லா வெந்ததுக்கப்புறமா ஃபைனலாக ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் தேங்காய் அரைச்சி சேர்க்குறீங்க அப்படின்னா கொரகொரப்பாக அரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் வேகிறதுக்குலாம் ரொம்ப டைம் எடுக்காதுங்க. நம்ம நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு கிளறி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு தேங்காய் நல்லா வெந்துடும். அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான கேப்சிகம் பொரியல் ரெடி. இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி கேப்சிகம் பொரியல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.